உங்கள் தனஸ்வி யூடியூப் சேனல். நம்ம சேனலை ரெண்டாவது வீடியோவில் டேபிள் லேம்ப் எப்படி செய்யணும்னு நம்ம பார்த்துருந்தோம். அந்த டேபிள் லேம்ப் நான் வந்து பைக் பேட்டரி யூஸ் பண்ணி செஞ்சிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் டேபிள் லேம்பை பைக் ஃபோன் பேட்டரி அண்டு லேப்டாப் பேட்டரியை வச்சு எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து ஏற்கனவே செஞ்ச டேபிள் லேம்ப் இந்த இருக்குது. அந்த டேபிள் லேம்ப்பில் நான் முன்னாடியே வந்து ரெண்டு திங்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா யூஎஸ்பி சர்க்கியூட் போர்டு, அதாவது பவர் பேங்க் சர்க்கியூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்படியே சொல்லி கேளுங்க, பவர் பேங்க் சர்க்கியூட் போர்டு அப்படின்னு சொல்லி. ஆஃப்லைனில் வந்து 75 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க, அண்ட் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அந்த இதில் ஒரு ஸ்விட்ச் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரில் இருந்த லேப்டாப் பேட்டரி நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு ரெட் அண்ட் பிளாக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் பேட்டரி நான் யூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் அண்டு 1200 ஏஎம்ஹெச் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து நான் 2 பேட்டரிஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை எடுத்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இதில் வந்து நான் வந்து ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் பேட்டரியை நான் வந்து டேப் மூலியமாக கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த இது வந்து நான் வந்து ப்ளஸ் ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த ஒயரோட லிங்க் பண்ணிட்டு விடுறேன். நல்லா அப்படி முறுக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவ்வளோதான் நம்ம இதை முறுக்கி விட்டாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைனஸ் ஒயரையும் பேட்டரியிலேருந்து வர மைனஸ் ஒயரையும் லிங்க் பண்ணிடலாம். அதையும் கொஞ்சம் நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான் நம்ம இந்த ஒயரையும் ப்ளஸ் ஒயரையும் மைனஸ் ஒயரையும் முறுக்கி விட்டாச்சு. அதாவது ப்ளஸ் ஒயரை மட்டும் நம்ம வந்து ஸ்விட்ச்லேருந்து ஒயரை வந்தோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ்ஸோட ஒயரை வந்து ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெட் ஒயரை வந்து ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆக மட்டும் நம்ம பார்க்கலாம். நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பேட்டரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி இந்த ரெண்டு பேட்டரி நான் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இது கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து ரெண்டே விஷயம் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. சில பேட்டரியில் கொடுக்க மாட்டாங்க, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இண்டிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ப்ளஸ்ஸுக்கு நான் ஒரு ஒயரும் மைனஸ்க்கு நான் ஒயரும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இதையும் ப்ளஸ்ஸோடையும் மைனஸ் மைனஸோடையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து சால்டரிங் வச்சுட்டேன். ஸோ இங்கே மட்டும்தான் இப்போ வந்து சால்டரிங் வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஸ்டிக் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நான் இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் இதை ஸ்டிக் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அழகாக கம் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் பேட்டரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த பேட்டரிஸ் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேட்டரிஸ் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு அடாப்டர் நான் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து சார்ஜ் போட போகிறோம். வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். வந்து மேலே உள்ளதில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணணும்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எல்இடிஸ் வந்து இங்கே பிளிங்க் ஆகும். நான் இதை இப்போ எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்இடி வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஸோ அதனால தான் எல்இடி பிளிங்க் ஆகுது. சப்போஸ் பிளிங்க் ஆகலைன்னா இந்த ரெண்டு கனெக்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதான் இது அதுவும் இல்லாமல் லூஸ் கான்டாக்ட் இருக்கான்னு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லூஸ் கான்டாக்ட் இருந்ததுன்னா சார்ஜ் ஏறவே ஏறாது. ஸோ லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லைட்டை வந்து எல்இடி லேம்ப்பை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த பிரைட்னஸ் வந்து இப்போ டியூப் லைட் இருக்கனால உங்களுக்கு தெரியல. இப்போ நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குதுன்னு காட்டுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிளாக்காக இருக்குது. இப்போ பாருங்கள், ஸோ சூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ பிரைட்னஸ்க்கு என்ன காரணம்னா, நம்ம வந்து 4 பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ரெண்டு பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபோன்லேருந்து இருக்க எடுத்தது, இன்னொரு பேட்டரி 2 பேட்டரி இருக்குது. இதில் வந்து 2 பேட்டரிஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேருந்து எடுத்தது. ஸோ இந்த 4 பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை எடுத்தேன். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேட்டரி, இந்த 4 பேட்டரிஸை யூஸ் பண்ணி இந்த எல்இடியை வந்து நம்ம எப்படி பிளிங்க் ஆகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய் ஃபார் யூ ஆல். பாய்.